இனிதான் ஆட்டமே ஆரம்பம். 2024 தேர்தலில் முக்கிய ஆயுதத்தை வெளியே எடுக்க போகும் பாஜக. இந்தியாவில் சிறுபான்மையினர் அவங்க மதம் சார்ந்து பின்பற்றுற சில சட்டங்களுக்கு பதிலாக அனைத்து மக்களுக்கும் பொதுவான பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருவது அனைவரும் அறிந்த செய்தியே. இந்த சட்டத்திற்கு இந்துக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் இருக்கு. இதுக்கு முன்னாடி உத்தரகாண்ட், இமாச்சல் மற்றும் குஜராத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் கூட பிரம்மாஸ்திரமாக எடுத்த பொது சிவில் சட்டம் தான் பாஜகவிற்கு கை கொடுத்தது. இதன் காரணமாக சமீபத்தில் வெளியிடப்பட்ட கர்நாடக தேர்தல் அறிக்கையில் கூட பொது சிவில் சட்டம் பற்றிய அறிவிப்பை பாஜக குறிப்பிட்டுள்ளது. கர்நாடக மட்டுமன்றி இந்த ஆண்டு தேர்தல் நடக்க உள்ள அனைத்து மாநிலங்களிலும் பாஜக பொது சிவில் சட்டத்தை முன்னிறுத்த முடிவு பண்ணியிருக்கான். இந்துக்களுடைய வாக்கு வங்கிகளை தக்க வைக்க இப்படி ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்க பாஜக போட்டுள்ள திட்டம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினரை கதிகலங்க வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஏனெனில் உத்தரகாண்ட், குஜராத் தேர்தலின் போது வெறும் வாக்குறுதியாக மட்டுமன்றி தேர்தலில் வெற்றி பெற்ற கையோடு பொது சிவில் சட்டத்தை அமலாக்குவதற்கான குழுவையும் பாஜக அரசு நியமித்துள்ளது. இது மக்கள் மத்தியில் புதுவிதமான நம்பிக்கையை விதைத்துள்ளதால் கர்நாடகா தேர்தலிலும் மக்களின் ஆதரவு அலை பாஜகவின் பக்கம் வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவிற்கு அடுத்தபடியாக கேரளா மற்றும் தமிழ்நாட்டிலும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் பொது சிவில் சட்டத்தை கட்டாயமாக்க தலைமை உத்தரவிட்டுள்ளது. பொது சிவில் சட்டம் இயற்றப்பட்டால் மத ரீதியான பெண்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படும் சமத்துவமின்மை போன்ற சிக்கல்கள் தவிடுபொடியாக்கப்படும் என்பதால் இந்து மதம் மட்டுமன்றி பிற மதத்தை சார்ந்த பெண்கள் ஆதரவும் பாஜகவிற்கு அதிகரித்து வருகிறது. கடந்த முறை முத்தலாக் சட்டத்தை அமல்படுத்தி இஸ்லாமிய பெண்களின் ஆதரவை பெற்றது போல் இந்த முறை பொது சிவில் சட்டத்தை பாஜக கையில் எடுத்திருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சு கிளம்பியுள்ளது. அதேபோல் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் தேவாலயங்கள், குருத்வார்கள், மசூதி ஆகியவற்றை அந்தந்த மதத்தினரே பராமரிக்கும் போது இந்து கோயில்களை மட்டும் அரசு நிர்வகிக்க வேண்டிய தேவை என்ன என்ற கேள்வியும் தற்போது பெரும் விவாதமாக மாறியுள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் பொது சிவில் சட்டத்தை மட்டுமன்றி இந்து அறநிலையத்துறையால் கோயில்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிகளையும் முன்வைக்க பாஜக தீவிரமாக தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.